தமிழராகிய அனைத்து நண்பர்களுக்கும் தமிழடெக் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பயனளிக்கக்கூடிய ஒரு வீடியோ பார்க்க போகிறோன்னா, நேற்றைய தினம் தமிழக துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களால் அவருடைய 11வது இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். அதில் பல்வேறு திட்டங்களுக்காக நிதியை ஒதுக்கியிருந்தார். அந்த பல்வேறு நிதி ஒதுக்கப்பட்டதில் சிறந்த 4 திட்டங்களை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் வந்து சொல்ல போகிறோம். அது என்ன சிறந்த 4 திட்டங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு யாராவது புது நண்பர்கள் வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிறந்த 4 திட்டங்கள். 400,000 காப்பீட்டு தொகை. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்ப தலைவர்கள் இயற்கை மரணத்திற்கு 2,00,000 ரூபாய் காப்பீடு வழங்கப்படும். குடும்ப தலைவர் விபத்து மரணத்தில் 4,00,000 ரூபாய் காப்பீடு வழங்கப்படும். நிரந்தர இயலாமைக்கு 2,00,000 ரூபாய் இழப்பீடாக வழங்கப்படும் என அரசு சார்பில் கூறப்பட்டுள்ளது. இலவச வீடு மற்றும் நிலம். கிராமத்திலிருந்து நகரம் வரை இனி ஏழை எளிய மக்களுக்கு வீடுகள் இல்லாதவர்களுக்கு நிலம் வாங்கி அதற்கு அரசாங்கமே 2 சென்ட் நிலம் வாங்கி சொந்தமாக காங்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் என கூறப்பட்டுள்ளது. இது மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. மேலும் கடன் தள்ளுபடி. பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்திற்காக 5,000 கோடி ரூபாயும், மேலும் வேளாண்மை துறைக்கு 11,982 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. விவசாயிகளின் பயிர் காப்பீடு திட்டத்திற்காக 1,738.31 கோடி ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்காக 5,000 கோடி ரூபாயும் உடனடியாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறதும் அரசு சார்பிலேருந்து சொல்லியிருக்காங்க. மேலும் சத்துணவு திட்டம். சத்துணவு திட்டத்திற்காக இடைக்கால பட்ஜெட்டில் ரூபாய் 1,953.98 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்திற்காகவும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்திற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதால் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது விவசாயிகளுக்கு பெரும் மகிழ்ச்சிக்கான செய்தியாகும். இந்த 4 திட்டமும் இதில் வந்து மிகவும் வரவேற்புக்குரிய ஒரு திட்டமாக கருதப்படுகிறது. இதை பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து காண்பதற்காக நம்ம சேனல் தொடர்ந்து இணைந்துங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.